தொழில் புரட்சி உச்சத்தில் இருந்த காலம் என்னன்னா 19ஆம் நூற்றாண்டு. அப்பதான் மக்கள் வேலை செஞ்ச தொழிற்சாலைகள்ல வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையானதான் இருந்திருக்கு. இதுதான் வேலைன்னு கிடையாது, இவ்வளவுதான் வேலைன்னு கிடையாது. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம்னா சாதாரண வேலை வாங்கியிருக்காங்க. இதுல குழந்தைங்களை கூட விட்டு வைக்கல. இந்த சித்திரவதை அதிகமாகி அதிகமாகி ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு எல்லோரையும் அடைந்து போயிருக்காங்க. அடக்குமுறை அதிகமாகும் போது அந்த அடக்குமுறையை அடக்கிறதுக்கு புரட்சி தொழிலாளர்கள் செய்யும் என்ன நடந்தது தெரியுமா? இந்த அடிமைத்தனத்தை சரி கட்டுறதுக்கு ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கனைஸ்ட் ட்ரேட் அண்ட் லேபர் யூனியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1884வது வருஷம் சிக்காகோல ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த மாநாட்டில் 1886வது வருஷம் மே 1லேருந்து சட்டப்படி ஒரு நாள் வேலைங்கிறது 8 மணி நேரம் தான் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 1885வது வருஷம் அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழிலாளர் அமைப்பான நைட்ஸ் ஆஃப் லேபர் இந்த பிரகடனத்தை ஆதரிச்சது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து தொழிலாளர்கள வேலை நிறுத்தம் செஞ்சு அவங்களோட போராட்டத்தை வெளிக்காட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்னாடியே 1884ஆம் ஆண்டு நடந்த மாநாட்டில் அறிவிச்ச மாதிரியே 1886வது ஆண்டு மே 1ஆம் தேதி சுமார் 3 லட்சத்துக்கும் மேலான தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சிருக்காங்க. இதுல சிக்காகோல மட்டும் 40,000 பேர் போராட வந்திருக்காங்க. இது தொடர்ந்து சில நாட்கள்ல இன்னும் 1 லட்சம் பேர் கிட்ட கலந்துகிட்டாங்க. இந்த போராட்டம் இன்னும் தீவிரமாச்சு. விஸ்வரூபம் எடுத்து இந்த போராட்டம் அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனா மே 3ஆம் தேதி சிக்காகோ போலீஸும் தொழிலாளர்களும் மெக்கானிக் ரீப்பர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல மோதிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் கே மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல பல தொழிலாளர்கள் போலீஸால கொல்லப்பட்டதையும் காயப்பட்டதையும் எதிர்த்து ஒரு பெரிய பேரணியை பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுல ஆகஸ்ட் ஸ்பைஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் அவரோட உரைய முடிக்க போகும்போதே போலீஸ் அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஒரு பெரிய படையோட வந்திருக்காங்க. அப்போ கூட்டத்தில் இருந்த அடையாளம் தெரியாத யாரோ ஒருத்தர் ஒரு குண்டு வீசிட்டார். அப்புறம் என்ன, ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. கடைசியில் அன்னைக்கு நடந்த வன்முறையால் குறைஞ்சது 7 போலீஸும் 8 பொதுமக்களும் இறந்து போயிருக்காங்க. இந்த ஹே மார்க்கெட் கலவரம் தேசிய அளவில் இன்னொரு பெரிய அடக்குமுறையை ஏற்படுத்துச்சு. அதன் விளைவாக 1886வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறவங்க அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு ஒரு 8 பேர் குற்றவாளியாக அறிவிச்சாங்க. இதை விசாரிக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட நடுவர் மன்றமும் பெரிய வணிகர்களோட கூட்டி சேர்ந்துக்கிட்டு பாரபட்சமான தீர்ப்பு வழங்கினாங்க. அது எந்த அளவுக்கு கொடூரமானது அப்படின்னா, குற்றச்சாட்டு சரியா விசாரணை கூட செய்யப்படாத நிலையில 7 பேருக்கு மரண தண்டனையும் 8வது ஒருத்தருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுத்தாங்க. கடைசியில 4 பேர் தூக்குல போடப்பட்டாங்க. ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. மற்ற 3 பேருக்கு 6 வருஷங்களுக்கு அப்புறமா மணி கொடுக்கப்பட்டிருக்கு. ஹே மார்க்கெட் கலவரம் அது தொடர்ந்து நடந்த இந்த விஷயங்கள் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அடுத்த சில வருஷங்களுக்கு அப்புறம் ஐரோப்பாவில் புதுசாக உருவாக்கப்பட்ட சோசியலிச மற்றும் தொழிலாளர் கட்சிகளின் கூட்டணி ஹே மார்க்கெட்டில் உயிரிழந்தவங்களை கௌரவப்படுத்துறதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. 1890ஆம் ஆண்டில் லண்டனில் நடந்த மே தின பேரணியில் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்துட்டாங்க. மே 1 தொழிலாளர் போராட்டத்திற்கான வரலாறு கடைசியில் சோசியலிசம் கம்யூனிசம் பற்றி பேசுகிறவங்களால் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற பல அரசாங்கங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இன்னைக்கு தேதியில மே தினம் அப்படிங்கிறது 66 நாடுகளில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மேலும் பல நாடுகளில் அன்அஃபிஷியலாக இது கொண்டாடப்பட்டுருக்கு. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த போராட்டம் தொடங்கிய அமெரிக்காவிலேயே இது பெருசாக கொண்டாடப்பட்டதில்லை. தொழிலாளர்களோட அடிமை வழங்கு உடைக்கிறதுக்கும் அவங்களோட உரிமைக்காக உயிர் கொடுத்து போராடிய இந்த தியாகிகளை நினைவு கொள்வதற்கு மட்டும் இல்லாமல் முதலாளித்துவம் தலையிடுச்சு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் நிலைநாட்டுறதுக்கும் நினைவுபடுத்துறதுக்கும் மே 1 அன்னைக்கு தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுறது ரொம்ப அவசியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.